ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமைப்போம் சிந்திப்போம். பீட்சானா குட்டீஸ்க்கும் யங்ஸ்டர்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். பீட்சா பேஸ் எல்லா பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. இன்னைக்கு பீட்சா பேஸ் வச்சு ஒரு யம்மியான மஷ்ரூம் பீட்சா செய்ய போகிறோம். இதுக்கு அவன் தேவையில்லை, ஒரு பேன் இல்லைன்னா தோசைக்கல் கூட போதும். வாங்க தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன பார்ப்போம். மஷ்ரூம்ஸ் நான் 4 பெருசு 2 குட்டி மஷ்ரூம்ஸ் எடுத்திருக்கேன். நல்லா கிளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி திக்காக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் தேவையான சால்ட், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் கார்லிக் பவுடர். கார்லிக் பவுடர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம். மஷ்ரூம்ஸில் மசாலாலாம் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நான்ஸ்டிக் பேனில் 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். நம்ம மஷ்ரூம்ஸை ஒன்றா வச்சுருங்க. ரொம்ப தின் ஸ்லைசஸாக கட் பண்ணால் ஃப்ரை ஆகும்போது ஷேப் அவுட் ஆகிடும். அதனால் ஒரு மஷ்ரூமை 4 ஸ்லைசஸாக கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதை கவர் பண்ணி குக் பண்ணுங்கள். ஒன் மினிட்ல இது ரெடி ஆயிரும். திருப்பி வச்சிடலாம். 2 சைடும் நல்லா வெந்திருக்கு, ப்ரௌன் கலர் வந்திருக்கு பாருங்க. இப்போ எடுத்துடலாம். மீதி இருக்கிற மஷ்ரூம்ஸையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பீட்சா சாஸ் பண்றதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், இதுல 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் ஆரிகானோ. ஆரிகானோ இல்லைன்னா மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் இல்லை இட்டாலியன் சீசனிங் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து வச்சிடலாம். பீட்சா டாப்பிங்க்கு தேவையான கேப்சிகம், கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் வேக வச்சு எடுத்திருக்கேன், இது ஆப்ஷனல் தான். நம்ம சாட்டே பண்ண மஷ்ரூம்ஸ், பீட்சா சாஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. மீடியம் சைஸ் பீட்சா பேஸ் கடையில் வாங்கினது. சீஸ் துருவி வச்சுருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ சீஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பீட்சா பேஸ் மேலே முதல்ல சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே மஷ்ரூம்ஸை வச்சிடலாம். பெரிய ஸ்லைசஸ்லாம் வெளிப்பக்கமாக வச்சுட்டு நடுவில் குட்டி ஸ்லைசஸ் வச்சுருங்க. மஷ்ரூம்ஸ்க்கு நடுவில் நான் க்ரீன் அண்ட் ரெட் கேப்சிகம் ஆல்டர்னேட் பண்ணி வைக்கிறேன். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் ஸ்வீட் கார்ன் யூஸ் பண்ணுறேன். ரெட், க்ரீன், எல்லோன்னு செம்மையாக இருக்குது. சீஸ் வேண்டிய அளவுக்கு வச்சுட்டு நாம் எடுத்துருக்கிற சாஸ் அப்புறம் சீஸில் சால்ட் இருக்கும், மஷ்ரூம்ஸ்லேயும் சால்ட் சேர்த்துருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா சால்ட் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. மேலே கொஞ்சமாக ஆரிகானோ ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு பேக் பண்ணிட வேண்டியது தான். ஒரு நான்ஸ்டிக் பேன் 5 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா சூடாக இருக்குது. நம்ம பீட்சாவை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நான்ஸ்டிக் பேன் இல்லைன்னா நீங்கள் தோசைக்கல்லில் கூட செஞ்சுக்கலாம். லிட்டில் இந்த மாதிரி ஹோல் இருந்தால் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு கவர் பண்ணிடுங்க. ஸ்டவ் சிம்மில் வச்சு சீஸ்லாம் மெல்ட் ஆகிற வரலும் ஹீட் பண்ணால் போதும். நாம் சர்வ் பண்ணுற சாப்பாடு கலர்ஃபுல்லாக இருந்தால் பார்க்கவும் அட்ராக்டிவாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. அதே மாதிரி நாம் பேசும் வார்த்தைகள் உண்மையாக இருந்தால் கேட்குறவங்களுக்கு ப்ளீஸிங்காகவும் இருக்கும், நம்ம மேலே வச்சிருக்கிற மதிப்பும் கூடும். சிந்திப்போம். பாருங்க சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆயிருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பீட்சாவை ஒரு பிளேட்ல மாத்திட்டு கட் பண்ணி பார்த்துடலாம். பீட்சா பேஸ் கொஞ்சம் ட்ரையா இருக்கு, கிரம்பிள் ஆகுது பாருங்க. நம்ம வீட்டில் செஞ்சா இந்த மாதிரி வராது. இந்த பீட்சா பேஸ் ரெசிபி வேணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் இன்னொரு வீடியோவை அப்லோட் பண்றேன். சூப்பர் டெலிஷியஸ் பீட்சா ரெடி ஆயிடுச்சு. இதை சூடாக சர்வ் பண்ணுங்க.
இந்த சிம்பிள் அண்ட் யம்மி ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். சமைக்கும்போது நம்ம சிந்தனைகள் நல்லதாக இருந்தால் சாப்பிட்றவங்க உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும், வாழ்க்கையும் ஆனந்தமாக இருக்கும். டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.